வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கண்டபிசின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் 8th லெசன் 12th நியூ புக் புக்பேக் விஷயம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 7 வீடியோக்குள் 7 லெசனுக்கு போட்டிருக்கேன், ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. இல்லைனா முன்னாடி போய் பாருங்கள், வீடியோஸில் இருக்கும். இந்த லெசன் பேர் வந்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றன சொன்னதுன்னா ரூடி டார்வஸ். மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றன சொன்னதுன்னா ரூடி டார்புஷ். அடுத்து ஃபஸ்ட் க்வெஸ்சன், பன்னாட்டு பண நிதியம் கீழ்கண்ட எந்த மாநாட்டில் உருவாக்கப்படும்னா பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. பன்னாட்டு பண நிதியம் கீழ்கண்ட இந்த மாநாட்டில் உருவாக்கப்படும்னா பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு. பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துவிடும் வாஷிங்டன் டிசி. பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசி. ஐபிஆர்டி இவ்வாறாகவும் அழைக்கப்படுதுன்னா உலக வங்கி. ஐபிஆர்டி இவ்வாறாக அழைக்கப்படும்னா உலக வங்கின்னு சொல்கிறாங்க. சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர் தாள் தங்கம். சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர் தாள் தங்கம். நீண்டகால கடன் வழங்கும் நிதி நிறுவனம் உலக வங்கி. நீண்டகால கடன் வழங்கும் நிதி நிறுவனம் எதுனா உலக வங்கி. கீழ்கண்ட நாடுகள் எது சார்க் அமைப்பில் உறுப்பினர் இல்லைன்னா ஜப்பான். கீழ்கண்ட நாடுகள் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லைன்னா ஜப்பான். பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகனா உலக வங்கி. பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகும்னா உலக வங்கி. காப்புரிமை பதிப்புரிமை வாணிக ரகசியம் போன்றவை வணிகம் சார் சொத்துரிமையுடன் தொடர்புடையவை. காப்புரிமை பதிப்புரிமை வாணிக ரகசியம் போன்றவை வணிகம் சார் சொத்துரிமையுடன் தொடர்புடையவை. அடுத்த க்வெஸ்சன், உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெறும் சிங்கப்பூர். ஃபஸ்ட்டு உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம் எதுக்குன்னா சிங்கப்பூர். ஆசியான் கூட்டங்கள் டேஷ் ஆண்டு குரூப் நடைபெறும்னா 3 வருஷம். ஆசியான் கூட்டங்கள்னால் ஆசியான் 3 இருக்கா, 3 எழுத்து. ஸோ ஆசியான் கூட்டங்கள் 3 ஆண்டு குரூப் நடைபெறும். கீழ்கண்டுகளில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்லன்னு கேட்குறாங்க சீனா. அப்போ வந்து சார்க்கில் வந்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பூட்டான் இந்தியாவை சுற்றி இருக்க 8 நாடு தான் வந்து சார்க்கில் இருக்கும். சார்க் உச்சி மாநாடு 2 ஆண்டுகளுக்கு முடியுது, ஆசியானா 3 ஆண்டுகளுக்கு. சார்னு வச்சுக்கோங்களேன், சார் 2 வச்சுக்கோங்களேன். ஆசிய அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ளடம் ஆசியான் ஜகார்த்தா. ஆசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ளடம் எங்கன்னா ஜகார்த்தா. பிரிக் பிஐபிஆர்ஐசி இல்லையா என்ற சுருக்க சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு 2001. பிரிக்ன்ற வார்த்தை எப்போ உருவாக்கப்பட்டாங்கன்னா 2001. ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1967. ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1967. 10வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2011 நடைபெற்ற ஜோகனஸ்பர்க்கு. 10வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2011 நடைபெற்றடும் ஜோகனஸ்பர்க். புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புதுனா பிரிக்ஸ். புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னா பிரிக்ஸ். ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகள் சேராத நாடு வடகொரியா. ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு வடகொரியா. சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு 1988. சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு 1988. பெனிலக்ஸ் என்பது இதன் வடிவமாகும் சுங்கவரி ஒன்றியம். பெனிலக்ஸ் என்பது இதன் வடிவமாகும் சுங்கவரி ஒன்றியம். ஓகே சார், 8வது லெசனுக்கான வீடியோவும் பார்த்தாச்சு. இன்னும் 4 லெசன் தான் இருக்குது, நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக உள்ளே இறங்கி போயிடலாம். அடுத்து இன்னும் ஹிஸ்ட்ரி அப்படியே பேரலாக போயிட்டுருக்கு. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஜியாகிரபி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2A நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். உங்கள் குயரிஸ் எதாக இருந்தால் சொல்லுங்கள்.